அட் ப்ரெசண்ட்ல விக்ரம் படத்தை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டிருப்போம். எப்படி இந்த படத்தை இவ்வளவு பயங்கரமா எடுக்க முடிஞ்சதுன்னு தெரியல. டைரக்டரோட எஃபர்ட் ஹார்ட் ஒர்க் எல்லாம் கேஸ்ட்டை சூஸ் பண்ணதுல இருந்து எண்ட் ஆஃப் த மூவி வரைக்குமே இருந்திருக்கு. இந்த படத்துல ஒரு சில விஷயங்கள் காமிச்சது ரொம்பவும் ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். உண்மையிலேயே ரா ஏஜென்ட்டுடைய லைஃப் இப்படிதான் இருக்குமான்னு நம்மளும் யோசிக்கவும் வச்சது. இந்த படத்துல வந்த கேரக்டர்ல ரியல் லைஃப்ல இருக்காங்களா கேட்டா கண்டிப்பா இருக்கவும் செய்யறாங்க. இவர் தாங்க ரவீந்திர கௌஷிக். 1975 இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் அனுப்பப்பட்ட ஒரு ஸ்பை. ஒரு நாட்டுக்குள்ள ஸ்பையா போகணும்னா அது அவ்வளோ சாதாரணமான விஷயமும் இல்லை. இவர் பாகிஸ்தான்குள்ள என்டர் ஆகும்போது இவரோட பேரை நபி அகமது ஷகீர்னு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் இவர் பாகிஸ்தானியாவே மாறிட்டாரு. படிச்சது கல்யாணம் பண்ணது எல்லாமே பாகிஸ்தானில் தான். இதுக்கப்புறம் பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ளே என்டர் ஆகிட்டு அங்கே நடக்கக்கூடிய ஆர்மி டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி டவுட் வந்திருக்கு. ஏதோ ஒரு சூழ்நிலையில் இவரை பிடிச்சிட்டாங்க. அட்லாஸ்ட் இவரை ஜெயிலையும் போட்டாங்க. ஒரு ஸ்பையாக இருந்தவர் ஜெயிலில் மட்டும்னா அவரை எந்த அளவுக்கு குணப்படுத்தியிருப்பாங்கன்னு நமக்கு சொல்லவே வேண்டாம். அட்லாஸ்ட் 2001 ஒரு ஹார்ட் டிசீஸில் இவர் இறந்தும் போயிட்டாரு. இவர் இறந்து போன கொஞ்ச டேஸ்க்கு முன்னே ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருக்காரு. நான் இந்தியாவுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், ஆனால் இந்தியா என்னை ரிலீஸ் பண்ண எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. இவர் எழுதியிருந்த கடைசி லெட்டர் இது தாங்க. இந்த பிளாக் டைகர்னு இந்தியாவிலேருந்து பட்டம் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இது தாங்க ரா ஏஜென்ட்டில் இருக்கவங்களோட நிலமை. இவங்களோட இருப்பு ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு தெரிஞ்சும் நாட்டுக்காக உயிரவும் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த நாடு எந்த ஒரு அடையாளமோ அங்கீகாரமோ கொடுக்க முடியாத சூழ்நிலையாகவே இருக்குது.